வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்த்தால் தாய் வழி சமூக முறைதான் மனித குலத்தை முதலில் வழிநடத்தி வந்திருக்கிறது என்ற உண்மை தெரிய வரும். உழவு கருவிகளை கண்டுபிடித்து வேளாண் சமூகமாக மாறியபோது கூட பெண்களின் உழைப்பு ஆண்களுக்கு நிகராகவே அமைந்திருந்தது. ஆனால் காலப்போக்கில் மதத்தின் பெயராலும் பழமையான மரபுகளின் பெயராலும் பல்வேறு ஆதிக்க வர்க்கத்தாலும் பெண்கள் வீட்டுக்குள் முடக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டது. பெண்குலத்தில் உழைப்பு நிராகரிக்கப்பட்டது. இன்று பள்ளி கல்லூரி படிப்புகளில் மாணவிகள் அதிகம் நுழைந்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குவதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. அரசு பணியாளர்கள் தேர்வுகளில் பெண்கள் அதிகம் தேர்ச்சி பெறுவது தமிழ் சமூகத்துடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. இன்றளவும் ஏழை மக்களின் குடும்பங்களிலும் கிராம பொருளாதாரத்தை சுமக்கும் முதுகெலும்பாகவும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. வேலையிலும் ஊதியத்திலும் சமூக பொறுப்பில் இடைவேளையில் வேறுபாடும் சில இடத்தில் இருந்தாலும் ஆணின் உழைப்பிற்கு எந்த விதத்திலும் பெண்கள் குறைந்தவர்கள் அல்ல என்பது நம் கண் முன்னால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது.